இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். சுகமாக இருப்பேன் இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். உங்கள் சந்தோஷத்திற்கு நாங்கள் சகாயராக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுறோம் உங்களுக்காக. நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருடைய வசனத்துக்காக காத்திருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேத்யு சாப்டர் 14 வேர்ஸ் நம்பர் 27, 14 அதிகாரம் 27 வசனத்தை நேராக நம்முடைய பார்வைகளை திருப்பிக் கொள்வோமாக. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பட் ஜீசஸ் இமீடியட்லி செட் டு தம், டேக் கரேஜ், இட் இஸ் ஐ, டோன்ட் பி அஃப்ரைட். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஹாவ் கரேஜ், ஹாவ் கான்ஃபிடென்ஸ், டோன்ட் பி அஃப்ரைட், ஒரு நாளும் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஏன், எந்த தைரியம்? வி ஹாவ் இஸ் ப்ரெசன்ஸ். அவர் சொல்கிறார், நான் தான், பயப்படாதிருங்கள். அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வீடுகளில், சபையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், நாம் வசிக்கிற இடங்களில் அவருடைய பிரசன்னம், அவர் எப்போதும் நம்ம அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் எப்போதும் நம்முடைய அறியாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் எப்போதும் நமக்காய் வழக்காடி கொண்டிருக்கிறார். அவர் எப்போதும் நமக்காய் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள். உங்கள் கரத்தில் தேவ பிரசனம் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது. ஆமே. யோவான் சுவிசேஷம் 16:33 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்ற. திடன் கொள்ளுங்கள். வி ஹாவ் இஸ் பீஸ், ஹாவ் கரேஜ், வி ஹாவ் இஸ் பீஸ். அவருடைய சமாதானம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. எப்படி அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறதோ அதே போல தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்வதாக. இன்றைக்கு உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையின்படி அந்த பூரண சமாதானம் உங்கள் குடும்பங்களை சூழ்ந்திருப்பதாக, உங்கள் இல்லைகளை சூழ்ந்திருப்பதாக, உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருப்பதாக. கர்த்தர் நிச்சயமான தேவ கிருபைகளினால, நன்மைகளினால அவர் உங்களை நடத்துவாராக. மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், 9:2, அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாத காரணை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவளுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பி கரேஜ், வி ஹாவ் இஸ் பார்டன். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அதே அதிகாரம் அவன் 22 எழுதி வைக்கிறார், திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பி கரேஜ், வி ஹாவ் இஸ் பவர். நான் சொல்ல, வி ஹாவ் இஸ் பிரசன்ஸ், வி ஹாவ் இஸ் பீஸ், வி ஹாவ் இஸ் பார்டன், வி ஹாவ் இஸ் பவர். அவருடைய வல்லமை நம்முடைய குடும்பத்தில் என்னாலும் இருக்கிறது. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11 அன்று ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே வந்து நின்று, பவுலே, திடன் கொள், நீ என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். பி கரேஜ், வி ஹாவ் இஸ் ப்ராமிசஸ். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். 2-3 தேவனுடைய வசனத்தை தியானித்தோம் இல்லையா? நாங்கள் சாவதில்லை. ஏன்? கர்த்தர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேற வேண்டும். ஆகவே நாங்கள் சாவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பி கரேஜ், டோன்ட் பி அஃப்ரைட், பி ஹாவ் கான்ஃபிடென்ஸ், ஒரு நாளும் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஃபியர் நாட், வி ஹாவ் இஸ் பிரசன்ஸ், வி ஹாவ் இஸ் பீஸ், வி ஹாவ் இஸ் பார்டன், வி ஹாவ் இஸ் பவர், வி ஹாவ் இஸ் ப்ராமிசஸ். நிச்சயமாக, நிச்சயமாக, நிச்சயமாக தேவன் தம்முடைய நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களாலும் மகத்துவமான மேன்மைகளினாலும் உங்களை நிரப்பி நடத்துவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபை தாங்குவதாக, தேவ பிரசன்னம் வழி நடத்துவதாக, தேவன் தம்முடைய நன்மைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நடத்தும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நிச்சயமான தேவ நன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும்.
திடன் கொள்ளட்டும். உடைய பிள்ளைகள் பயந்திருக்கிற காரியங்களில் உங்கள் வாக்குத்தத்தை எங்கள் கையில் உண்டு, உங்கள் பிரச்சனை எங்கள் கையில் உண்டு, உங்கள் சமாதானம் எங்கள் கையில் உண்டு, உங்கள் மன்னிப்பு எங்களிடத்தில் உண்டு, உங்களுடைய வல்லமை எங்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நடத்தும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார், தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.